வணக்கம், நான் உங்கள் பாக்யராஜ் பேசுகிறேன். வரக்கூடாத ஒன்று வந்திருக்கு, அது நமக்கு மட்டுமல்ல உலகம் மொத்தமும் வந்திருக்கு. அதுதான் இந்த கரோனா அப்படிங்கிற ஒரு அபாயகரமான நோய். இதுக்கு எல்லோரும் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு கை கழுவணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்டன்ஸ் வச்சுக்கணும், வீட்டை விட்டு யாரும் வெளியே வரக்கூடாது, ஊரடங்கு உத்தரவுங்கிறத அமுல்படுத்தியிருக்காங்க. இதை வந்து எல்லோரும் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு திரும்ப திரும்ப அரசியல்வாதிகள்லேருந்து விஐபியிலேருந்து டாக்டர்ஸ்லேருந்து எல்லாருமே ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்ருக்காங்க. ஏன் இது இத்தனை பேர் திருப்பி திருப்பி சொல்கிறாங்கன்னா, இந்த நோய் நமக்கு இந்த தொற்று நோய் வந்ததுன்னா நம்மளோட போகிறதல்ல, நம்ம குடும்பத்தை பாதிக்கும், நம்ம சொந்த பந்தங்கள், உறவுக்காரங்க, நண்பர்கள் எல்லாத்தையும் பாதிக்கக்கூடியது. அதனால தான் இது கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஊடகங்களில் வர்ற அந்த எச்சரிக்கைப்படி நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதோட இன்னொன்று நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, இதுக்கு மிதமிஞ்சி பயந்துடக்கூடாது, நம்பிக்கை விட்டுறக்கூடாது. என்ன அப்படின்னா, நான் 15-20 வருஷத்துக்கு முன்னாலேயே பாக்யாவில் வந்து ஒரு கதை எழுதினேன். அந்த கதையினுடைய தத்துவ கதை, அதனுடைய சாராம்சம் என்னன்னா, இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற வாக்கியம் தான். என்னென்னா, நம்மளேரியா நமக்கு திடீர்னு பெயர் புகழ் செல்வாக்கெல்லாம் வந்து அது டக்குன்னு நம்ம தலையில் ஏறிடக்கூடாது. டே, இது நிலையல்ல, இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிறது. அதே நேரத்தில் நமக்கு திடீர்னு ஏதோ ஒரு கஷ்டம் வந்துடும், அகல பாதாளத்துக்கு போயிடுவோம், ஐயோ இதுலேருந்து நம்ம விடுபடவே போகிறதில்லை அப்படிங்கிற அளவுக்கு நம்பிக்கையே போயிடும். அப்போது இல்லை, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நம்பிக்கையை வச்சுக்கோ அப்படிங்கிறது தான் அந்த தத்துவ கதையினுடைய அர்த்தம். அதனால் இந்த கரோனா இதுவும் கடந்து போய் நம்ம இயல்பு நிலைக்கு திரும்புவோம் அப்படிங்கிற நம்பிக்கையை மனசில் வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் ஊடகங்களில் சொல்கிற எச்சரிக்கையும் கடைப்பிடிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அதோட இன்னைக்கு காலையில் நான் பேப்பர் படிக்கும்போது பக்கத்தில் என் சோனு, அவன் வந்து உட்காண்டிருந்தோம், திடீர்னு டாடி ரொம்ப டச்சிங்காக ஒரு மேட்ரு அப்படின்னா, என்னென்ன ஆன்லைனில் வந்திருந்துன்னு சொல்லி சொன்னான். என்னென்ன, நம்ம இந்தியாவில் டேராடூன் அப்படிங்கிற பகுதியில் செயின்ட் ஜோசப் அகாடமி, அதில் வந்து 10ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு அபினவ் குமார் சர்மா அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் வந்து நம்ம பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுக்கு ஒரு லெட்டர் எழுதினான். அந்த லெட்டர் என்னென்னா, நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா மதங்களுமே நம்ம எல்லாருமே கடவுளின் குழந்தைகள் அப்படின்னு சொல்லுது, எல்லா மதமும் அதை நம்புது. அப்படிப்பட்ட கடவுளின் குழந்தைகளுக்கு இந்த கொரோனா மூலமாக பெரிய ஒரு ஆபத்து வந்திருக்கு, அதனால் அவங்களுக்கெல்லாம் நிவாரணம் தேவைப்படுது. ஸோ எல்லா மதத்தை சேர்ந்த அறக்கட்டளைகள் மூலமாக அவங்ககிட்ட இருக்கிற பணத்தில் ஒரு 80% இந்த நிவாரணத்துக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு உதவி பண்ணான்னா, இதில் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே ரிலீஃப் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு 10ஆம் கிளாஸ் ஸ்டூடெண்ட் இதை எழுந்து வந்து ரொம்ப உருக்கமானது. நான் உடனே மோடிஜி அவர்களுக்கு எங்களுடைய தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்தின் சார்பாக ஒரு லெட்டர் எழுதினேன். அந்த பையன் எழுந்து ரொம்ப டச்சிங்காக இருந்தது அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதினேன். அதோட நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு, அதாவது மாநில அரசுக்கு 50,000 ரூபாய் பணமும், மத்திய அரசுக்கு 50,000 ரூபாய் பணமும் எங்களுடைய தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்தின் சார்பாக அனுப்புகிறோம்னு சொல்லி லெட்டர் எழுதியிருக்கேன். அதை அனுப்ப போகிறேன். அதோட ஹேட்ஸ் ஆப் அனுபவ் குமார் சர்மா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு வாக்கியம் மட்டும் போட்டு மரியாதைக்குரிய மோடிஜி அவர்கள் பாரத பிரதமர் டெல்லி அப்படின்னு சொல்லி இந்திய குடிமகன்கள் எல்லாருமே ஆளுக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சோம்னா போதும், வேறு ஒன்றுமே எழுத வேண்டியதில்லை. ஹேட்ஸ் ஆப் அனுபவ் குமார் சர்மா அப்படின்னு சொல்லி எழுதிட்டு மோடிஜி அவங்க அட்ரஸ் டெல்லின்னு போட்டாலே போதுமானது. இதில் வரக்கூடிய இத்தனை லெட்டர்கள் இந்திய குடிமகன்கள் ஒவ்வொருத்தரும் அனுப்புறதை பார்த்தோன்னே எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யணும், நம்ம அறக்கட்டளை சார்பான எல்லோரும் உதவும் முன் வருவாங்க. இதை வந்து சர்வ கட்சியை சேர்ந்தவங்களும் அந்த சர்மா அந்த ஸ்டூடெண்ட்டினுடைய கோரிக்கை நியாயமானது, அதனால் இது எல்லாரும் ஆதரிக்கணும். அதனால் எல்லா மதத்தை சேர்ந்தவங்களுக்கும், எல்லா மதத்தை சேர்ந்த அறக்கட்டளை சேர்ந்தவங்ககிட்டையும் இதை நான் கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அறிக்கை வரணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஸோ இந்த பெப்சி அமைப்பு வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பெப்சி இருக்கிற தொழிலாளர் எல்லோரும் கஷ்டத்து இருக்கிற அவங்களுக்கு உதவணும்னு சொல்லி திரைப்படத்துறையை சொந்தவங்கிட்ட கேட்டிருந்தாங்க. துறையை சார்ந்தவங்க நிறைய பேர் லட்சக்கணக்கிலையும் கோடிக்கணக்கில் உதவி பண்ணியிருந்தாங்க. அதை வச்சு பெப்சி அவங்க வந்து 23 சங்கத்தை சேர்ந்தவங்களுக்கு உதவி பண்ணாங்க. அதில் எங்களுடைய தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்துக்கும் ஒரு மூட்டை, ஒவ்வொரு மெம்பருக்கும் ஒரு மூட்டை அரிசியும் 500 ரூபா பணமும் கொடுத்து உதவினாங்க. அந்த பெப்சி அமைப்பை சேர்ந்த நிர்வாகத்தினர் மற்றும் அனைத்து மெம்பர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை சங்கத்தின் சார்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் நாங்களும் எங்கள் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்தினுடைய மெம்பர்கள் எல்லாம் கஷ்டப்படுறதுனால அவங்களுக்கு தலா ரூபாய் 1,500 கொடுக்குறதா முடிவு பண்ணியிருக்கோம். அது நாளைக்கு நாளைக்கும் கொடுக்க போகிறோம். அதனால் அந்த சர்மா அப்படிங்கிற அந்த ஸ்டூடெண்ட்டினுடைய பொறுப்புணர்ச்சியை மனசில் வச்சுட்டு எல்லாரும் மறக்காமல் மோடிஜி அவர்களுக்கு ஒரே ஒரு வாக்கியம் தான், ஹேட்ஸ் ஆஃப் சர்மா அப்படின்னு சொல்லி போட்டு மோடிஜி அவர்கள் டெல்லின்னு எழுதினோம்னா எல்லாருக்கிட்டையும் ஒரு விழிப்புணர்வு வந்து எல்லாருமே உதவக்கூடிய மனப்பான்மைக்கு வருவாங்க. அதனால் கண்டிப்பாக கரோனா ஒழிச்சிடலாம், நம்ம வந்து தனித்திருக்கணும்,
அதே நேரத்தில் வந்து இந்த அரசாங்கம் என்ன சொல்லுதோ அந்த எச்சரிக்கைகளை பூரா நம்ம கடைபிடிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அதே மாதிரி தான் மறுபடியும் திரும்ப திரும்ப சொல்கிறது, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையை மட்டும் தளர்வடாமல் இருக்கணும். நன்றி, வணக்கம்.